வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் கம்மத் பேசுகிறேன். இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் சண்டேல நம்ம பார்க்க போகிற படம் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பு மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றிலே மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அக்ஷயகுமார் அவர்களும் இணைந்து நடித்த எந்திரன் 2.0. எந்திரன் 2.0 அது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய பிரிக்குவல்லாக எந்திரன் ஒரு படம் வந்து மாபெரும் வெற்றி கண்டது 2010. அதை தொடர்ந்து 2018 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு இந்த 2.0. இந்த வருஷத்தில் தலைவர் நடித்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஜூன் மாதம் வந்து வண்டர்பால் ஃபிலிம்ஸில் ப. ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் காலா என்ற படமும், நவம்பர் மாதம் 29ஆம் தேதி அன்றைக்கி இந்த 2.0 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பற்றி நான் உள்ள இருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அந்த லேட்டஸ்ட் படம்னால நிச்சயமாக அது எல்லாருக்கும் அது மனசில் இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில், படத்தை சார்ந்த அதாவது படத்துக்கு அப்பாற்பட்ட நடந்த சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டு அந்த சில தொகுப்பு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து கிட்டத்தட்ட 2015 டிசம்பர் 16ஆம் தேதி இவிபி ஃபிலிம் சிட்டியில் மாலை 7 மணி அளவில் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட்டிங் பூஜை மாதிரி போட்டு அன்றைக்கி சாயங்காலம் தான் அக்ஷயகுமார் சார்ட்டர் ஃப்ளைட்டில் சென்னை வந்து சேர்ந்து நம்ம அந்த பூஜையில் படப்பிடியில் கலந்து கொண்டார். படப்பிடிப்பு இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்னால கொஞ்சம் ரொம்ப விட்டு ஏன்னா சங்கர் வந்து அந்தந்த போர்ஷனை ஷூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஎஃப்எக்ஸ் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கெலாம் அந்த கண்டென்ட் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வந்தார். அது ஒரு வழியாக படப்பிடிப்பு முடிந்ததுக்கப்புறம் லைகா ப்ரொடக்ஷன்ஸு அவங்களுடைய ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்ன்றனால பப்ளிசிட்டியில் எந்த வித குறையும் வைக்கலை, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வாஸ் ரீச் பண்ண முடியுமோ அது பண்ணாங்க. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனாக்கா, வேர்ல்டு வைடு சுத்த விட்ட அந்த ஏர் பெலூன் 2.0 ஏர் பெலூன் அது வந்து உலகம் முழுதும் ஒரு ரவுண்டு அடிச்சது, அதில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துபாயில் வந்து ஈவினிங்கு ஆடியோ லான்ச் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா மத்தியானம் வந்து ஜுமேரா பீச் அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து பிரத்யேக ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்துனாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து சாப்பரில் படக்குழுவினர் தலைவர் அக்ஷயகுமார், எம்மி ஜாக்சன், இயக்குனர் சங்கர் மற்றும் தயாரிப்பாளர் இவங்க வந்து சாப்பரில் வந்து அந்த ஹெலிபேட் மூலிமா அங்கே டாப்பில் இறங்கி அதில் லிஃப்ட் வழியாக வந்து 5வது 7வது மாடியில் இருந்தது இந்த ஹால், பேங்க்வெட் ஹாலு. அங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த துபாய் ப்ரெஸ்ஸை சந்தித்து அவங்க வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் தான் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சு துபாயில் புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் அவுட்டோர் ஆடிட்டோரியமாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க. இங்கே படக்குழுவினரை மட்டும் அழைச்சிட்டு போகலாங்க, கிட்டத்தட்ட திரையுலகத்துலேருந்து ஒரு 150க்கும் அதிகமான விநியோகஸ்தர்கள், எக்ஸிபிட்டர்ஸு, திரையுலக பிரமுகர்கள் அவ்வளோ பேரை அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அவ்வளோ சிறப்பாக கவனித்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் ஒரு பிக்னிக் மாதிரியே அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அங்கே ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மும்பையில் வந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியிட்டாங்க. யஷ்ராஜ் ஃபிலிம் ஸ்டுடியோஸில் அது ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் மீட் நடந்துட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக திடீர்னு தலைவர் அங்கே லான்ச்சில் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு நம்ம சல்மான் கான் அவர் வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரியாக கொடுத்து எல்லாரையும் அசத்திட்டார். கேட்டாக்கா தலைவர் இங்கே இருக்கான்னு கேள்விப்பட்டு அதனால தான் நானே கூப்பிடாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் நேரம் இருந்து அவருடைய சந்தோஷத்தையும் நம்ம எல்லாரோட பகிர்ந்துக்கிட்டாருன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் இதோடைய தெலுங்கு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத் பார்க் ஹோட்டலில் நடத்தப்பட்டது, பார்க் ஹயாத்தில். அங்கே வந்து நம்ம திருப்பதி பிரசாத் அவர்கள்லாம், தில்ராஜ் அவர்கள் தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்க தான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து இங்கேருந்து தலைவர் இயக்குனர் சங்கர் அவர்களை அவங்களுக்கு துணையாக நாங்கள் நானும் அப்புறம் சுந்தரராஜன் இபி சுந்தரராஜன் அவர்களை கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காலையில் ஒரு ஃப்ளைட் போட்டோம், அதுக்கு கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ஃப்ளைட் போட்டோம், அதுவும் கேன்சல் ஆச்சு. அதுக்கு அடுத்தது 3 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் லைகா ப்ரொடக்ஷன்ஸு அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஏன்னா ஈவினிங்கு ப்ரெஸ் மீட் இருக்குது, அதில் கண்டிப்பாக இவங்க கற்றுக்கிட்டாலும் மிஸ் ஆச்சுன்னா தப்பாயிடணுனால அதிரடியாக என்ன பண்ணாங்கக்கா, ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை புக் ஏற்பாடு பண்ணிவிட்டு மத்தியானம் அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் இயக்குனர் சங்கர், தலைவர் சூப்பர் ஸ்டார், அப்புறம் இபி சுந்தரராஜன், அப்புறம் அந்த சங்கர் சாரோடைய கோ டைரக்டர் பப்பு இவர்களுடன் நான் அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் பயணித்து ஹைதராபாத்தில் அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு திருப்பி அதே ஃப்ளைட்டில் நாங்கள் திரும்பி வந்து சேர்ந்தோம். இந்த படத்தோட படப்பிடிப்பு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிம் சிட்டியில் அந்த ஓஎம்ஆர் நடந்துட்டு இருக்கும்போது தான்
ஒரு சின்ன விபத்து, காலில் அடிபட்டு ரத்தம் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டது. அது முடிச்சுட்டு திருப்பி வந்து உடனே வந்து படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த நம்ம தரமணி ஃபிலிம் சிட்டியில் தலைவர் 2.0 ஷூட்டிங் நடந்துட்டு போது தான் அப்போ விஜயா ப்ரொடக்ஷன்ஸோட படம், தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியே வந்த அந்த பைரவா, அந்த படத்தோட கடைசி நாள் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் நாகிரெட்டியோடைய மகன் வெங்கட்ராம ரெட்டி அவர்கள் என்னன்னாக்கா, அவர் தலைவர் வச்சு ஏற்கனவே உழைப்பாளியெல்லாம் எடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்து தலைவரோட நல்ல நெருக்கமான பழக்கனால தலைவர் அங்கே இருக்க கேள்விப்பட்டோடனே, இங்கே கடைசி நாள் இங்கே ஃபினிஷிங் பூஜைக்கு வந்திருந்த தயாரிப்பாளர் அங்கே 2.0 செட்டுக்கு போயிட்டு தலைவரை சந்தித்து ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் உரையாடிட்டு இருந்தாங்க. தலைவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சினிமா, அதாவது பப்ளிக் தியேட்டரில் போய் ஆடியன்ஸோட படம் பார்த்தது 80s தான். அதுக்கப்புறம் வந்து போனதில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தில்லுமுல்லு டைமில் பார்த்துருக்கேன். அது அலங்கா தேட்டருக்கு வந்தார். அதுக்கப்புறம் கல்யாணான கையோட பார்த்திங்கன்னா லதா ரஜினிகாந்த் மேடம் அழைச்சிட்டு ஸ்டார் தேட்டருக்கு கழுகு படம் பார்த்து வந்தார். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பப்ளிக் தேட்டரில் படம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் எந்திரனுடைய ப்ரீமியர் ஷோ சத்யம் தேட்டருக்கு அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடன் வந்து படம் பார்த்தார். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன சில நாட்கள் கழித்து இதே சத்யம் தேட்டரில் போயிட்டு பேரன்களுடன் குடும்பத்தோடு உட்காந்து படம் பார்த்து ரசித்து மகிழ்ந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2.0 படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து அரசாங்கமே ஏற்பாடு பண்ணி அந்த ஐலண்ட் கிரவுண்டில் இதுக்கு தனியாக பிரத்யேகமாக ஒரு எக்ஸிபிஷனை நடத்தி வச்சுருந்தாங்க. அது வந்து நிறைய பேரை வந்து பார்த்து அதோட எல்லாம் ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி வந்து ஒரு பல சிறப்புகள் இந்த 2.0 படத்துக்கு அமைஞ்சதுன்னு சொல்லணும். இதில் வந்து நிறைய பேரோட இன்டர்வியூஸ் எடுக்க முடியலாம். அந்த சமயத்தில் என்னால் எடுக்க முடிஞ்சது ரெண்டு பேரோட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா அவருடைய இன்டர்வியூ, மற்றும் வந்து காஸ்டியூம் டிசைனர் சாய், இங்கே ரெண்டு பேரோட இன்டர்வியூ 2.0 பற்றி சொல்லியிருக்காங்க. அதே பார்த்து மகிழுங்க. என்னை வந்து மாஸ்டர் ஆகணும் சங்கர் சார் தான். என்னை வந்து நீங்கள் மாஸ்டராகுங்க செல்வம் அப்படின்னு சொல்லி மாஸ்டராகணும். அவர் கம்பெனியில் உள்ள படம் தான் கல்டூரிங்கிற படத்துக்கு தான் அவர் தான் என்னை வந்து, உங்களுக்கு தெரியல இந்த அக்கௌண்ட் கொடுத்து இவங்களை நான் மாஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் என்ன மாஸ்டர் ஆகிறாரு அவர் தான். அப்படியே ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் படத்துல இந்த 2.0 வந்து நான் மாஸ்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதுவும் போக நம்ம என்ன நினச்சி ஓடணுமோ, ஐயோ தலைவர் கூட இன்னும் இதுக்கப்புறம் பண்ண முடியாம ஓடிடுமோ நம்மளால தெரியாதுல்ல சார். கண்டிப்பாக அவர் வந்து லெஜெண்டரி, பட் நம்ம அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுறதுங்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு இப்படி ஒரு வரப்பிரசாதமாக ஒன்று கிடைச்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பெரிய ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோடனே கூப்பிட்டு உட்கார வச்சாரு. உட்கார வச்சு தனியாக அப்படி உட்கார வச்சு, நம்ம சிவாஜியில் ஒர்க் பண்ணோம்ல அப்படின்னாரு. ஆமாம், அதெல்லாம் பயங்கர ஞாபகம் வச்சுருந்தாரு. நீங்கள் வந்து 150 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டீங்களாமே அப்படின்னாரு. ஆமாம் சார், பண்ணிட்டேன் சார். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி. சார் நிறைய லாங்குவேஜ் படம் பண்ணேன் சார், நிறைய மல்டி லாங்குவேஜஸ் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர், கேட்டேன் ரொம்ப சந்தோஷம். அந்த அந்த அதுதான் சொல்கிறேன்ல, முதல் ஏற்படுத்தி கொடுக்குற அந்த இடம் உட்கார வச்சு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணது. ஸோ அங்கே தொடங்குச்சு. அங்கே தொடங்கினதுக்கப்புறம் தான் தெரியும், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த படத்தில் வந்து 2.0 அப்படிங்கிறது வந்து பேர் மட்டும் பெருசு இல்லை, அவர் போட்டிருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் சரி, ஒவ்வொரு சீக்வன்ஸுமே பெரிய பெரிய சீக்வன்ஸ். அது அதில் உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பண்ணியிருந்தோம் நம்ம திருப்பூர் கிட்ட, முதல்ல போனது டெல்லி தான், கரெக்டாக சொன்னீங்க. டெல்லியில் போய் ஒரு சீக்வன்ஸ் பண்ணோம், அந்த ரெண்டு பேர் மோதிக்கிற சீக்வன்ஸ், அந்த ஸ்டேடியம் சீக்வன்ஸ். ஏன்னா டெல்லி ஷெட்யூல் முதல்ல முடிச்சிடணும் அப்படின்னு டெல்லிக்கு போயிருக்கோம். பீக் சம்மர்னா உங்களுக்கு, நான் மெட்ராஸ் வெயில்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் மெட்ராஸ் வெயிலுக்கு அப்பாவுக்கு அப்பா டெல்லி வெயில், அந்த மாதிரி ஒரு வெயில். வெயில்னா வெயில், பயங்கரமான வெயில். இதை விட அவர் போட்டிருக்கிற காஸ்டியூம் பெரிய காஸ்டியூம். அங்கே சாதாரணமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே சுற்றுறவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த குளுக்கோண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க சார். ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்க நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு பேர் அங்கே டெல்லி ஆளுங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த குளுக்காண்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவன் சாருக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படி தான் நின்னாரோ தெரியாது. ஃபுல் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் ஷூட் பண்ணுவாங்க. ஃபுல் டெய்லியும் அதே ட்ரெஸ்ஸு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் சார், அவருக்கும் அதே மாதிரி தான் காஸ்டியூம். ஏன்னா ரெண்டு பேரும் காஸ்டியூம் அவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஓடுறது எல்லாமே பெரிய டஃப்பான சீக்வன்ஸ். இன்னொன்று என்னென்னாச்சுன்னா, இந்த எழுத்தால் உள்ள எழுத்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுகிட்ட நம்ம பேசுறது இப்படி ஈஸியாக பேசிடலாம், ஆனால் ஆளே இல்லாமல் ஒரு விஷுவல் பார்த்து பேசுறது, இந்த மெஷர்மெண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, 100% பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க.
ஸோ இது எல்லாம் ஃபாரின் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து போய் அங்கே ஷூட் பண்ணது. ஏன்னா அது இப்போ அங்கே பண்ணும்போது என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சார், சண்டே ஆனாச்சுன்னா ஃபாரின் டெக்னீஷியன் ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறது இல்லை போல இருக்கு. அவங்களுடைய அவங்க கம்பல்சரி சண்டே லீவ் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த சண்டேலையும் சார்லாம் ஒர்க் பண்ணாங்க, ஃபாரின் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணால் சார்லாம் ஒர்க் பண்ணாங்க. சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இந்த ஹோல் டே அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி மற்ற ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த வெயில்லாம் நீங்கள் என்னோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கண்டிப்பாக ஒரு நம்ம பிளாக் ஆஃப்ரிக்கன் பீப்புள் மாதிரி ஆகிட்டேன். நான் அவ்வளோ வெயில், அது வெயில்னா அப்படிப்பட்ட வெயில், அந்த மாதிரி வெயில் நம்ம பார்த்தே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வெயிலில் அவ்வளோ ஒர்க் பண்ணு அந்த மாதிரி இல்லை சார் வெயில், ஏன்னா அது அந்த கரெக்ட் டைம் கிடையாது, நம்ம அங்கே போய் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாக்கு முடிச்சு ஃபுல்லே அங்கே தான் இருந்தார், ஸ்டேடியத்துக்குள்ளே தான் இருந்தார். ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் தான் நமக்கு அந்த ஸ்டேடியம் பர்மிஷன் கிடைச்சது. ஸ்டேடியம் பர்மிஷன் கிடைச்சிது. ஆனால் அந்த ஹோல் ஃபைட்டுக்கும் அங்கே தான் உட்காந்துருந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்டு அந்த டைமில் தான் சாருக்கு வந்து கொஞ்சம் உடல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த சீக்வன்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு முடிச்சுட்டு தான் வந்தார். சூப்பர் மாஸ்டர். அந்த 2.0 பார்த்தீங்கன்னா ஹீரோ இவர், ஆப்போசிட் சைடு வில்லன் பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார். அவர் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதில் வந்து கை தந்தவர். இந்த ரெண்டு பேரோட ஃபைட்டை நீங்கள் அந்த எப்படி கம்போஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணீங்க? இங்கே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா சங்கர் சார் ஒரு பக்கம் ஃபுல் லைனை எழுதிட்டார் சார், ஃபைட் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது கம்போஸ் பண்ணுறது ஈஸி ஆகிடுச்சு. ஓகே. ஆனால் ரெண்டு பேரும் அவங்க பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு பேருமே வந்து வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இங்கே ஒரு சீக்வன்ஸ் பண்ணோம் ஈவிபிக்குள்ள, ஒரு சீக்வன்ஸ் ஈவிபிக்குள்ளலாம் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா சார் வந்து மாறி அந்த கேரக்டராக மாறி ரெண்டு கேரக்டராக பண்ணுற மாதிரி பண்ணி கார்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரிலாம் சீன், பெரிய பெரிய சீன்ஸ் அது. அது ஃபுல் நைட்டு ஆக்சுவலி அவருக்கு வந்து சாருக்கு உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் ஃபுல் நைட்டு உட்காந்து ஃபுல் நைட் தான் ஷூட் பண்ணார். ஃபுல் நைட் ஷூட் பண்ணுறது, இந்த கார் தூக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கார் தூக்கு பண்ணுறதுலாம் நம்ம தூக்குனாலும் சப்போர்ட் பண்ணணும் சார் அந்த டைமிங். ஸோ அது எல்லாமே அவர் பண்ணார். இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் நைட்டில் தான் ஃபுல் நைட்டில் ஷூட் பண்ணோம், ஃபுல் நைட் உட்காந்துருந்தேன். ஒரு நாள் கூட சீக்கிரமாக போகிறேன் சீக்கிரமாக தூங்குறேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக வந்துட்டு ஜாலியாக உட்காந்துருந்துட்டு அப்படியே நம்ம கூட பேசிக்கிட்டு அது இல்லாமல் என்னென்னா அந்த 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 சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அக்ஷய்குமார் வந்து கை காலு இதெல்லாம் பிரிச்சிருவார் பிரிச்சிருவார். இதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய குழி தோண்டி சாருக்கு நல்லா குழி தோண்டி குழிக்குள்ளே எவ்வளோத்துக்கு படுக்க வச்சிருவோம், எவ்வளோத்துக்கு படுக்க வச்சா நடக்க முடியாது, நடக்கிற கையெல்லாம் அப்படி டைட்டாக தான் மாட்டிக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த சீக்வன்ஸ் போனோம்னா ஒரு 4-5 hours அந்த சீக்வன்ஸ் ஒரு குழி கட்டக்குள்ளே அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கும், வெறும் தலை மட்டும் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கரம். அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம், அந்த குழிக்குள்ளே உட்கார வச்சு வெறும் கழுத்து மட்டும்தான் இருக்கும் வெளியே, வேறு ஒன்றும் இருக்காது. ஒரு எமர்ஜென்சினா கூட எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது, வெறும் தலை மட்டும்தான் இருக்கும். தலையை மட்டும் வச்சு எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக பிள்ளைங்க மட்டும் போட்டு கவர் பண்ணி அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டு பயங்கர எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. ஐயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காரை அப்படி தூக்கி விடுவார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த சட்டையெல்லாம் போட்டு இப்படி தூக்கிடலாம், ஆனால் அந்த சட்டையை போட்டால் இதுக்கு மேலே கை வராது. பட் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார், கார்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணார். இன்னொன்று வந்து திருப்பூர் சீக்வன்ஸ், திருப்பூரில் ஒரு சீக்வன்ஸ், அதில் அந்த பேர்டு கூட ஒரு ஃபைட்டு, அதில் வந்து அந்த பஸ்ஸை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டி நிற்பார். நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இவ்வளோ தான் கை பிடிக்கும், பஸ் என்னதாக இருந்தாலும் ஹேண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் இப்படி தூக்கி வைக்க முடியும். ஐயோ அதெல்லாம் அது ட்ரெஸ்ஸும் அப்புறம் தான் ஃபுல் ட்ரெஸ் போட்டு அப்படியே தூக்கி பிடிச்சி நின்னார் காருக்கு அடியில் போய். இப்போ நம்மளுக்குலாம் ஒரு பயம் இருக்கும் எப்படி போகிறது எதாவது ஆயிருமான்ட்டு போய் பண்ணார். 2.2 பிளாக் ட்ரெஸ் ஆக்சுவலாக வந்து சார் அது ஃபாரின்லேருந்து வந்தது, ஃபாரின்லேருந்து வந்தது சார் ட்ரை பண்ணார், செட்டு போனார். சரி அவருக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் ஏதோ கிடைக்கல. முதல்ல டைரக்டர் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி அப்புறமா என்னை கூப்பிட்டாங்க, சார் இது வந்து சார் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் கம்மியாக இருக்குது, இம்மிடியேட்டாக இந்த நாளைக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா. அது என்னடா அது ஃபாரின்லேருந்து வந்து ட்ரெஸ்ஸு உடனே இது காப்பி பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி பண்ண முடியும், இந்த மோல்டு ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செங்கர் சார்கிட்ட போய் கேட்டேன். சார் அது அவ்வளோ டக்குன்னு பண்ண முடியாது, ஏன்னா கிளாரிட்டியாக அதை அந்த அளவுக்கு நான் கொண்டு வரணுன்னாக்கா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். எத்தனை நாளில் பண்ண முடியும் உங்களால்? ஒரு 4 days இருந்தாலும் வேணும் சார், கொடுத்தா நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சரி
நீங்கள் அது பண்ணுங்கள், நான் அதை வேறு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஃபோர் டேஸ் எப்படி பிளான் பண்ணோம், அதுக்காக அவர் மோல்டர்ஸ் மோல்டு அந்த இதெல்லாம் இருக்கும் சார், அந்த மோல்டிங்கெல்லாம் எடுக்கிறது அதெல்லாத்தையும், இது வந்து அவங்க பண்ண ஃபார்மேட் ஒன்று, நான் என்ன பண்ண ஃபார்மேட் ரப்பரில் பண்ணேன், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள்னஸ் வர்றதுக்கு, அந்த அது எப்படி பண்ணோன்னு பிளான் பண்ணி கிளாரிட்டியாக பிடிச்சேன். ஸோ இவங்க பண்ணது இது, நம்ம இதுலேருந்து எது மாற்றினா அவர் கம்ஃபர்ட்னஸ் வரும், ஒரு பெண்ட் பண்ணால் அது வந்து முன்னாடி வந்து பெண்ட் ஆகாது சார், அது நம்ம இது ரப்பர் இருக்கிறதுனால அவர் சாதாரண டைமில் அவருக்கு கம்ஃபர்ட்னஸாக இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ட்ரெஸ் ரெடி பண்ணேன். டக்குன்னு போய் சாருக்கு ஃபோர்த்து டே வீட்டுக்கு போய் ட்ரையல் கொடுத்தேன், ட்ரையல் போட்டார். என்ன சார் எப்படி இப்படி சூப்பராக பிடிச்சிட்டிங்க, எப்படி இந்த கம்ஃபர்ட்னஸ் எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சார் ஓ மாபர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அந்த முன்னாடி போட்ட காஸ்ட்யூம் அவ்வளோ அவ்வளோ அழகானது தான், அதுலேருந்து காமெண்ட் பண்ண முடியாது, அங்கேருந்து வந்த ட்ரெஸ்ன்றது எப்படி வரும்ன்றது சொல்ல தப்பாக சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருக்குது. பட் கம்ஃபர்ட்னஸ் சாருக்கு இல்லை, அந்த கம்ஃபர்ட்னஸ் வேணும், அதே மாதிரி இருக்கணும், அதுக்காக நான் மேக்ஸிமம் அது எப்படியாவது இதில் சாருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எனக்கு முதல்ல என்னன்னாக்கா ரஜினி சார்கிட்ட சாட்டிஸ்ஃபை வாங்கணும், அதுதான் என்னோடய முதல் குறிக்கோள், அதுக்காக உட்காந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொண்டு போய் போட்டேன். ட்ரையல் போட்டோடனே எப்படி சார் இப்படி போட்டு எப்படி ஃபிட்டிங் சூப்பராக பர்ஃபெக்டாக அப்படியே கொண்டு வந்துட்டீங்க, எப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டாக சங்கர் சார் ஃபோன் பண்ணேன். சங்கர் சூப்பர் சாய் பர்ஃபெக்ட் பண்ணிட்டார், அப்படியே எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. சார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார், நிறைய விஷயங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இதில். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே பெரிய பட்ஜெட் படம் அந்த படம் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஜி விஎஃப்எக்ஸ், அதில் தலைவர் ஆகட்டும் அக்ஷய்குமார் சார் ஆகட்டும் அவர் பண்ண அந்த இல்லை இல்லைன்னா தலைவர் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஐயோ தலை ரெஸ்ட் எடுக்கலாமே தோணும், அதில் கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லாமச்சு. அந்த ரூபோ ட்ரெஸ் இருக்குல்ல சார், அது வந்து 14-15 கிலோ இருக்கும் சார் வெயிட், அது அதெல்லாம் போட்டால் மொத்தம் உடைகள்லாம் போடும்போது அதை போட்டு நடக்கணும் சார், நடக்கணும் செய்யணும் ஃபைட் இருக்குது. அக்ஷய்குமார் சார் காம்பினேஷன் வேறு, அதில் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ போட்டுக்கிட்டு முகமே சுளிக்காமல் அவர் வந்து பண்ணி கொடுத்தார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவரை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பண்ணார். அதில் அக்ஷய்குமார் என்ன பண்ணுவார்ன்னா இவர் அக்ஷய்குமாராகவும் அக்ஷய்குமார் இவராகவும் பண்ணுவாங்க. அவர் வந்து நான் பாப்பேன் சார், இவர் அசால்ட்டாக வருவார் வந்து பண்ணிட்டு போவார், அக்ஷய்குமார் வருவார் இவர் மாதிரி பண்ணும்போது போய் போய் அவர் போய் வாட்ச் பண்ணுவார், அவர் என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாரு திருட்டுத்தனமாக வந்து இது அப்படியே பாப்பா எல்லாம் சுற்றி அவர் பண்ணும்போது நான் அவுட் ஆஃப் ஃப்ரேமில் நிற்கும்போது இவரும் வந்து அக்ஷய்குமார் வந்து இது பாப்பா என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே வாட்ச் பண்ணார், வந்துட்டு அப்படியே போயிடுவார். திரும்ப வந்து அப்புறம் அவர் பண்ணுவார் சான்ஸே இல்லை அவர் இது அவர் அக்ஷய்குமார் பேசும்போதுலாம் சான்ஸே இல்லை, இவர் மாதிரி ஆர்டிஸ்ட் அவ்வளோ கேஷுவலாக அவ்வளோ இதுவாக பண்ணிட்டு போவார். அது வேற லெவல் படம் சார், அது பார்த்தீங்கன்னா வந்து சிஜியில் அவர் அவ்வளோ நல்லா கோப்ரேட் பண்ணிக்கார். நம்ம 2.0 வந்து ரஜினி சார் பார்த்தீங்கன்னா வேறு, அதுவும் வேறு வேற லெவல். இதில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஷூட் பண்ணோம் அந்த ஸ்டேடியத்தில். ஆமாம் சார், 20 டேஸா 20 அது கிட்டத்தட்ட 40 டேஸ் கிட்ட பண்ணோம் சார். ஆமாம் சார், அது பெரிய கிளைமேக்ஸ் சில சீன் வேறு இதெல்லாம் இருந்தது, அது எடுத்தது வேறு ஃபைட்டு அதெல்லாம் சேர்த்து எடுத்தாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக அது பார்த்திங்கன்னா இந்த கேபிள் கேம் யாருமே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் வந்து கேபிள் கேமரா போயிட்டே இருக்கும் தெரியுமா சார், கேபிள்லேயே வந்து கேமரா போயிட்டு வரும், அதில் வந்து ஷூட் பண்ணுறது அந்த கேமராவில் வந்து இதில் ஜெர்மனில் வரவழைச்சு அதில் இவருக்கும் அக்ஷய்குமார் சார் கான்வர்சேஷனு க்ரௌடு பண்ணுறது செய்கிறது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதில் க்ரௌட் அதுதான் வந்து ஷூட் பண்ணது. தலைவர் வந்து மா டைமிங்க்கு வந்துட்டு பக்காவாக பண்ணுறது, அது சங்கர் சார் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பண்ணி கரெக்ட் டைமுக்கு அனுப்பிச்சி விட்ருவார், இல்லை இல்லை சங்கர் நீங்கள் அனுப்புறதே இருக்காதிங்க எனக்கு வந்து நீங்கள் வந்து நான் பண்ணுறேன் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது பண்ணது. அது இதே போல் அடுத்த வாரம் பேட்டை என்ற படத்தின் மூலமாக சந்திக்கிருக்கேன், அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுது உங்கள் நண்பன் ரியாஸ் கேமன். நம்ம இஷ்டமான வேலை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அந்த இஷ்டமான வேலையை வந்து விளையாட்டு மாதிரி ஆகிடும், அது செய்யும்போது நமக்கு எந்த சிரமமும் இருக்காது. நம்ம இஷ்டமான வேலை செஞ்சால் நம்ம மனசு நல்லா இருக்கும், நம்ம உடம்பு நல்லா இருக்கும்.